இயக்குனர் சதீஷ் கீதா குமார் இயக்கத்தில் தேர்ட் ஐசினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகியிருக்கும் படம் சூரகன். இதில் கார்த்திகேயன், சுபிக்ஷா, வின்சென்ட், அசோகன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். சூரகன் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படமாக இருக்குது. இதில் இன்வால்வ் ஆனவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, கன்னு மாதிரி வேலை பண்ணார், இங்கே டேஞ்சர் மணி ஒர்க் பண்ணார், சூர கன் அப்படின்றாங்க. எல்லாமே கன்னு, டேஞ்சர், ஃபயர் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இத்தனை டேஞ்சர், இத்தனை கன் எல்லாம் இருந்து ஒரு நல்ல ஆக்ஷன் படமாக, என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இது ஜெயிக்கும். அண்ட் என்ன டேஞ்சர் மணி உங்களை பற்றி ரொம்ப பாராட்டுறாங்க, ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு எதிர்பார்க்குறேன். முதல் படத்துலேயே ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு கார்த்திகை நினச்சிருக்காரு பாருங்க. அங்கே எங்கேருந்து வருதுன்னா ஒரு லாயராக இருக்கிறதுட்டு அந்த தைரியம் வருது. லாயருக்கெல்லாம் ரொம்ப தைரியம் அதிகம், ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துருவாங்க அவங்க, எல்லா டிஸ்பியூட்டையும் பார்த்து எல்லாத்தையும் சமாளிக்கிற தைரியம் இருக்கிற ஒரு மனிதர் தான் ஒரு லாயராக இருப்பாங்க. அப்படி தான் கார்த்திகேயன் ஒரு தைரியமான ஒரு தயாரிப்பாளராக, அவரே ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு கூட நான் ஒர்க் பண்ண சார், அதனால் டைரக்டர் வந்து என்ன ஸ்க்ரீன் பிளே போட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னார். ஸோ ஸ்க்ரீன் பிளேவும் பண்ணி இந்த படத்தை தயாரித்து அதில் கதாநாயகனாக நடித்து அவங்க ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட்டில் ஃபுல்லாக பண்ணி ஒரு தைரியத்தோடு இந்த படத்தை எடுத்திருக்காரு. அவருடைய இந்த முதல் முயற்சி பெரிய வெற்றி அடையணும், ஒரு நடிகராகவும் அவர் நல்ல பேர் வரணும், அண்ட் நடிகராகவும் அவர் ஜெயிக்கணும், அவருடைய ஃபேமிலி சந்தோஷப்படணும், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெற்றி கிடைக்கணும் கார்த்திகேயன். ஏன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஆர்வத்தோடு வரவங்க வெற்றி அடையும் போது தான் அடுத்த கட்டம் நீங்கள் படங்கள் பண்ண முடியும். இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு 2-3 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது அட்லீஸ்ட் அந்த 2-3 கோடி உங்களுக்கு திருப்பி தரணும். அப்போ தான் நீங்கள் உடனே அடுத்த படம் ஆரம்பிப்பீங்க, சதீஷும் அடுத்த படம் ஆரம்பிக்க முடியும். அப்படி ஒரு வெற்றிகரமான படமாக அமையணும்னு எதிர்பார்க்குறேன்.